ஐபிஎல் 17வது சீசனுக்கு முன் டிரேடிங் மூலம் ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கிய பின்னர் சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஹர்திக் பாண்டியா கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா போன்றவர்கள் வாழ்த்துக்களை கூட சொல்லவில்லை. இதன் மூலம் அவர்கள் இன்னும் அதிருப்தியில் இருப்பதாக கருதப்படுகிறது. அதேவேளை போட்டியின் நடுவில் ரோஹித் சர்மா ஆலோசனை கூற வரும்போது ஹர்திக் கண்டுகொள்ளாமல் செல்வது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. ரோஹித்தை இப்படி அவமதிப்பதால் ஹர்திக் பீல்டிங் செய்யும் போது ரோஹித் சர்மா ரசிகர்கள் ஹர்திக்கை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள். இந்த நிலையில் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதல் 2 போட்டிகளில் பந்து வீசினார். குறிப்பாக ஆட்டத்தின் முதல் ஓவரை வீசி தன்னை முழு நேர பந்து வீச்சாளராக காட்டிக்கொண்டார். முதல் 2 போட்டிகளில் ஓவர்களை வீசி ஓவருக்கு சரியாக 10க்கும் அதிகமான ரன்களை விட்டுக் கொடுத்த அவர் அடுத்தடுத்த போட்டிகளில் பந்து வீசவே இல்லை. இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு மீண்டும் காலில் வலி ஏற்பட்டுள்ளதால் தான் அவர் பந்து வீசுவதை தவிர்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023 ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலக கோப்பையில் ஹர்திக் பாண்டியாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருந்ததால் தொடரிலிருந்து விலகி அதன் பிறகு நேரடியாக ஐபிஎல் 17வது சீசனில் விளையாடி வருகிறார். தற்போது அவருக்கு மீண்டும் அதே இடத்தில் வலி ஏற்பட்டுள்ளதால் முழு பிட்னஸை எட்டுவதற்குள் அவர் மும்பை அணிக்கு வந்துவிட்டதாக விமர்சனங்கள் இருந்துள்ளன. ஹர்திக் பாண்டியா இனிவரும் போட்டிகளில் பந்து வீசவில்லை என்றால் T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் அவருக்கு மாற்றாக சிவம் துபேவை இந்திய அணியில் களமிறக்க ரோஹித் சர்மா முடிவு செய்வார் என கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காயம் காரணமாக ஹர்திக் மும்பை அணியில் இருந்து இந்த சீசனில் மட்டும் விலகவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் மீண்டும் ரோஹித்துக்கே இந்த சீசனில் மட்டும் கேப்டன் பதவியை கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 தமிழோடு இணைந்திருங்கள்.